இந்த வீடியோவில் நம்ம மர்மக்காடு அப்படின்ற ஸ்டோரியோட எபிசோட் டூ வீடியோ தான் இது. எபிசோட் ஒன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா எபிசோட் ஒன்னை பார்த்துட்டு இந்த எபிசோட் டூ வந்து பாருங்கள், அப்போ தான் இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி மர்ம புத்தகம் அப்படின்ற ஸ்டோரியும் வந்து நம்ம பார்த்துருப்போம், அதுக்கு தனி பிளேலிஸ்ட் இருக்கு, நம்ம சேனல் உள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். எபிசோட் ஒன்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அந்த டீச்சர் வந்து காட்டுக்கு போயிருப்பாரு, அவர் வந்து திரும்பவும் வந்து வந்திருக்க மாட்டார், நைட்டு வந்து அந்த காட்டுக்கு வந்து போயிருப்பாரு, அதை வந்து ஒருத்தர் பார்த்துருப்பாரு, அவர் மூலமா தான் வந்து இந்த ஊருக்கு வந்து தெரிய வரும் இவர் வந்து இது மாதிரி காட்டுக்கு போனாரு திரும்பி வரல அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் போயிட்டு காட்டுக்குள்ள தேடுவாங்க, அந்த டீச்சர் வந்து கிடைச்சிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து காட்டுக்குள்ள தேடுவாங்க, அந்த டீச்சர் வந்து கிடைச்சிருக்க மாட்டாரு. இந்த விஷயம் எல்லாம் வந்து நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1930. அதுக்கப்புறம் 70 வருஷம் வந்து கடந்து போயிட்டு அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டீச்சருக்கு என்ன ஆச்சு, அவர் எங்க போனாரு அப்படின்றது வந்து எதுவுமே வந்து தெரியல. இந்த விஷயத்தெல்லாம் 70 வருஷம் கழிச்சு சில பசங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அதாவது 2000வது வருஷத்துல சில பசங்க எல்லாம் இந்த ஸ்டோரி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி எல்லாம் வந்து நடந்திருக்கு, இந்த மாதிரி டீச்சர் வந்து ஒரு காட்டுக்குள்ள போயிருக்காரு அவர் வந்து திரும்பியும் வரல, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு வழக்கம் போல அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. இதுல ஒரு பையனோட மைண்ட்ல மட்டும் அந்த விஷயம் பத்தியே வந்து ஓடிட்டு இருக்கு, அவருக்கு என்ன நடந்திருக்கும், அந்த டீச்சருக்கு எங்க போயிருப்பாரு, அவர் எதுக்கு அந்த நைட்ல அந்த காட்டுக்கு போனாரு, இப்படி பல கேள்விகள் வந்து இந்த பையனோட மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டும் வந்து அந்த பையனை வந்து நினைக்கிறான். சரின்ட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டும் வந்து இவனுக்கு இதே நினைப்பாவே இருக்கு. மறுநாள் என்ன பண்றான் அப்படின்னா, இவங்களோட பக்கத்து ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரி இருக்கு. அது என்ன மாதிரியான லைப்ரரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பழைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க இந்த லைப்ரரியில. இந்த லைப்ரரிக்கு போனா அந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இவன் நினைக்கிறான். அந்த லைப்ரரிக்கும் போறான், இதை பத்தின விஷயங்களையும் வந்து தேடி பாக்குறான். அவனுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து கிடைக்குது. அந்த நியூஸ் பேப்பர்ல இந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் வந்து போட்டிருக்கு, இந்த டீச்சர் வந்து காணாம போனாரு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் வந்து காட்டுக்குள்ள போனதை வந்து ஒருத்தர் பார்த்திருப்பாரு, அவர் சொல்லிதான் வந்து எல்லாருக்கும் தெரியும், அதையும் வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயமும் வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டிருக்கு, அது என்னன்னா, இவர் வந்து காட்டுக்குள்ள போறதை வந்து ஒருத்தர் வந்து பார்த்திருப்பாரு, அவர் சொல்லிதான் எல்லாருக்கும் வந்து தெரியும் இல்லையா. அதுக்கும் முன்னால் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரும் வந்து இவர் நைட்ல காட்டுக்குள்ள போறதை வந்து பார்த்திருக்காரு, அதையும் வந்து இந்த நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டிருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பர் பார்த்து இந்த பையன் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறான், என்னன்னா இந்த டீச்சர் வந்து ஒரு நாள் மட்டுமே வந்து இவர் காட்டுக்குள்ள போல, நிறைய நாள் வந்து இந்த காட்டுக்குள்ள நைட் வந்து போயிருக்காரு, எதோ ஒரு விஷயத்த தேடி வந்து போயிருக்காரு அப்படின்றத வந்து தெரியுது. இன்னமும் இவனுக்கு வந்து ஆர்வம் அதிகமாகுது, அவர் என்ன விஷயத்த தேடி அந்த காட்டுக்குள்ள போயிருப்பாரு, அவருக்கு என்ன நடந்திருக்கும், அவர் எங்க தான் போயிருப்பாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து இன்னமும் இவனுக்கு அதிகமாகுது. இப்ப இவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த 70 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டீச்சர் வந்து ஒரு வீட்டுல வந்து தங்கியிருப்பாரு, அவருக்குன்னு ஒரு வீடு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா எதுனா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இவன் யோசிக்கிறான். சரி, அது வரைக்கும் அந்த வீடு அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீச்சர் வந்து திடீர்னு வந்து காணாம போயிட்டார் இல்லையா, அதனால இந்த ஊர்ல இருக்க மக்கள் வந்து என்ன நம்பினாங்கன்னா, இந்த வீட்டுல வந்து ஏதோ ஒரு பேய் வந்து இருந்திருக்கு, இந்த பேய் தான் இந்த டீச்சர் வந்து காணாம போனதுக்கு வந்து காரணம் அப்படின்ட்டு இந்த ஊர் மக்கள்ல வந்து சிலர் வந்து நம்புறாங்க. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு 70 வருஷமா வந்து பூட்டியே இருக்கு. இந்த வீட்டை சுத்தி கூட எந்த வீடுமே வந்து கிடையாது. ஒரு நாள் இந்த பையன் என்ன பண்றான்னா, நைட் டைம்ல அந்த வீட்டுக்கு வந்து போறான். அங்க போய் பார்த்தா அந்த வீடு ரொம்பவே வந்து பாழடைஞ்சு போயிருக்கு, அந்த வீடு வந்து பூட்டப்பட்டிருக்கு, செடி கொடியெல்லாம் வந்து வளர்ந்து போயிருக்கு, இந்த சைடு வந்து யாருமே வரதில்லை இல்லையா, அது வந்து அந்த வீடு அவ்வளோ பாழடைஞ்சு போயிருக்கு. இவனும் அதெல்லாம் தாண்டி அந்த வீட்டுக்கிட்ட போறான், அந்த பூட்டையும் வந்து உடைச்சிட்டு கதவை திறக்கிறான். இந்த இடத்துலயே எபிசோட் டூ வந்து முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதுலாம் எபிசோட் த்ரீல நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.